மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன் ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்கள் விஜய் அழகுக்கும் நிறத்துக்கும் சம்பந்தம் நிறைய தடவை பேசியிருப்போம் ஆனா முதல் தடவையா பார்க்க போறோம் நம்ம ஊர் நிறத்துல நம்ம ஊர் அழகிகளை பேரழகியா பார்க்க போறோம் கருப்பு நிறத்தழகி எழுபத்தி அஞ்சு நிமிஷம் மேக்கப் அண்ட் ரேம் பாக் போட்டி கேட்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல கூடுதல் விவரங்களுக்கு இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க நக்கிரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம் ஒரு திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க சர்க்கஸ் பேக்ரவுண்டில் சர்க்கஸ் கலைஞர்களாக கதாநாயகன் கதாநாயகன் நடித்து அப்படி ஷூட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படி நான் இப்போ சொல்லப்போகிற திரைப்படத்தினுடைய பெயர் பறக்கும் பாவை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வந்தது இந்த படத்தினுடைய கதாநாயகன் புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் கதாநாயகி அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி இந்த படத்தினுடைய இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவர் தான் டி ஆர் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி படங்கள்லாம் நிறைய கொடுத்தவர் எம்ஜிஆரையும் சிவாஜி கணேசனையும் நடிக்க வச்சு கூண்டு கிளி அப்படின்ற படத்தில் வந்து இயக்குனர் டி ஆர் ராமண்ணா டி ஆர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து துணிச்சலாக மாறுபட்ட கதை அம்சங்களை கொண்டு கதை கருக்களை கொண்டு திரைப்படம் எடுப்ப எடுப்பதில் மிகப்பெரிய திறமைசாலி டி ஆர் ராமண்ணா எம்ஜிஆருடைய படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் வைச்ச படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த டி ஆர் ராமண்ணா படத்தை சொந்தத்தில் தயாரித்து இயக்கி அப்படின்னு வரும்போது அப்போ மனசுக்குள்ளே நினச்சாரு எம்ஜிஆர் கதாநாயகன் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்போ எம்ஜிஆர் கதாநாயகன் போது இது எப்படிப்பட்ட கதையை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க ஒரு சர்க்கஸ் பேக்ரவுண்டில் வந்து எம்ஜிஆர் வச்சு பண்ணா என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அந்த பேட்டர்னில் வந்து படங்கள் பண்ணார் எம்ஜிஆர் மட்டும் இல்லை தமிழ் சினிமாலேயே வந்து சர்க்கஸ் பேக்ரவுண்டுன்ற ஒரு மேட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அதாவது என்றைக்காக ஒரு நாள் அத்தி பூத்ததை போல் அப்படின்றவங்கள எனக்காக ஒரு நாள் சர்க்கஸ் பேக்ரவுண்டில் வந்து அப்படி ஒரு படத்தை பண்ணி அப்படின்ற மாதிரி வந்திருக்குமே தவிர சர்க்கஸ் பேக் ட்ராப்பில் வந்து ஒரு படத்தை பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி அவர் உருவாக்கப்பட்ட அந்த கதை தான் அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனது வந்து சக்தி கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு அப்போ நிறையா வந்து படங்கள்லாம் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் இந்த படத்தை உருவாக்குனாங்க எம்ஜிஆர் அதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சர்க்கஸ்னு இருக்கில்ல நேஷனல் சர்க்கஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான சர்க்கல் அது சர்க்கஸு அதில் வந்து நிறைய காட்சிகள் வந்து நேஷ்னல் சர்க்கஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து படமாக்கியிருப்பாங்க நேஷ்னல் சர்க்கஸில் வந்து அவங்க செய்யக்கூடிய காட்சிகள் அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் மிருகங்கள் இதை பண்ணக்கூடிய சாகசங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குல்லையா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நேஷ்னல் சர்க்கஸ்லேயே அப்படியே உண்மையாகவே நேஷ்னல் சர்க்கஸ் கலைஞர்கள் நேஷ்னல் சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அங்கே மிருகங்கள் செய்யக்கூடிய அந்த சாகசங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மிருகங்கள் மனிதர்கள் இது செய்யக்கூடியதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த படப்பிடிப்புக்காக வந்து அவங்களுடைய ஒத்துழைப்போடு நேஷனல் சர்க்கஸ்காரங்கள்கிட்ட பேசி எடுத்து அதை நேஷனல் நேஷ்னல் சர்க்கஸ் எங்கே நட நடக்கும்போதே அதை படப்பிடிப்பு நடத்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில் எம்ஜிஆர் சர்வசேதேவி சம்பந்தப்பட்ட காட்சிகள் அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள்ல அதெல்லாம் நேஷ்னல் சர்க்கஸ்னுடைய அந்த அமைப்பு அந்த அட்மாஸ்பியர் அதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அதில் இருக்கக்கூடிய தொழில் தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்களையெல்லாம் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் பறக்கும்பாவை இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து நான் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் நான் அந்த படத்தை பார்க்கும்போது அறுபத்தி ஏழில் பார்க்குறேன் ஒரு இயர் கழிச்சு சிக்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆறாம் வகுப்பு நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த படம் மதுரையில் பறக்கும் பாவை அப்படின்ற அந்த படம் வந்து மதுரையில் தங்கம்னு ஒரு இருக்குது ரொம்ப ஃபேமஸான தேட்டரு அங்கே தங்கம் தேட்டரில் ஏசியாவிலேயே பிக்கஸ்ட்டு தேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து படம் படம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட பிக்கஸ்ட்டு தேட்டரு அந்த தேட்டரில் தான் அந்த திரைப்படத்தை வந்து பறக்கும்பாவை திரைப்படத்தை நான் பார்த்தேன் பார்க்கும்போது நானே வந்து எனக்கு முன்னாடி அந்த சர்க்கஸுன்ற ஒரு மேட்டர் இருக்குது இல்லையா நானே வந்து சின்ன சின்ன இதில் அப்படியே சின்ன லெவலில் ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய சர்க்கஸ் அப்படி அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன் தவிர பிரம்மாண்டமான சர்க்கஸ் அப்படி அப்படின்றதெல்லாம் அந்த பீரியடில் நான் பார்த்தது கிடையாது பார்த்ததில்ல நான் பார்த்ததில் பெரும்பாலான மக்களுக்கு அந்த பீரியடில் வந்து பெரும்பாலும் இப்படிப்பட்ட பிரமாண்டமான சர்க்கஸ்களை வந்து தமிழக மக்களுக்கு பார்க்கறதுக்கான இப்போ சென்னையில் இருக்கிறவங்க வேணால் பார்த்துருப்பாங்க மற்ற ஊர்களில் இருக்கிறவங்களாம் அந்தளவுக்கு பிரம்மாண்டமான சர்க்கஸ் எல்லாம் பார்த்து வாய்ப்பு அப்படின்றது மேக்ஸிமம் கம்பேரட்டிவாக கம்மி தான் அதனால் இப்போ ஜெம்னி சர்க்கஸ் நேஷ்னல் சர்க்கஸ் இதை இந்த மாதிரி சர்க்கஸ்களையெல்லாம் பெரும்பாலும் பரவலான மக்கள் அப்போ பார்த்துருக்கா பார்க்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு இந்த படத்தை பற்றி அப்போ எதுவுமே தெரியாது எம்ஜிஆர் நடித்த படம் சரோஜதி நடிச்சிருக்காங்க டிஆர் அம்மன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று தான் தெரியும் அப்படியே அந்த பட திரைய திரையரங்களை போய் பார்க்கும்போது அப்படியே சர்க்கஸ்னுடைய உலகம் சர்க்கஸில் அந்த பார் விளையாட்டுன்ற ஒரு மேட்டர் இல்லை அதான் நான் ஃபஸ்ட் டைமு அதுக்கு முன்னாடி நான் சர்க்கஸ்லாம் பார்க்காதனால எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படியே பார் விளையாட்டுன்னு போது அந்த பார்ல வந்து எம்ஜிஆரும் சரோஜதேவியெல்லாம் தொங்கிக்கிட்டு இங்கேருந்து அங்கே வந்து அப்படியே போகிறதும் அங்கேருந்து இங்கே வர்றதும் அப்படியே தலைகளில் தொங்குறதும் அப்படியே வந்து தலைகளை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிடுவோம் அப்படியே சரோஜேதேவி தேவி அதில் இருந்து குதிக்கிறதும் எம்ஜிஆர் தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து சரோஜியை கையில் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அப்படியே ஆடி என்ன ஆயிடுது இப்படிப்பட்ட காட்சிகளா இப்படிலாம் சர்க்கஸில் இருக்குமா பார் விளையாட்டுன்னு இதுக்கு பேரா சரி எக்ஸ்ட்ரானரியா இப்படிலாம் தலகியில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க மேலே தலகியில் தொங்கிட்டு எம்ஜிஆர் அப்படியே யோசிப்பாருங்க அதாவது சர்க்கஸில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அப்படியே தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க அதை பண்ணுவாங்க அந்த சாகசங்கள்லாம் செய்வாங்க அது அவங்களுடைய தொழில் அப்படியே செஞ்சு பழகியிருப்பாங்க அதெல்லாம் ரைட்டு இருந்தால் கூட இதில் எம்ஜிஆரை வந்து அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் வச்சு பார் விளையாட்டு வந்து கலைஞர்களாக எம்ஜிஆரையும் சர்வஜயதவியும் காமிச்சு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அப்போ அவ்வளோ அருமையாக கிட்டத்தட்ட பார்த்தா எம்ஜிஆரே அந்த பார் விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்கும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க அது அடுத்த மாட்டு டூப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அடுத்த மாட்டு இருந்தால் கூட நம்ம வந்து அட்லீஸ்ட்டு சில காட்சிகளாவது கிட்டத்தட்ட அப்படியே பக்கத்தில் இருந்து அப்படி க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் வரும்போது தொங்கி குளோசப்பில் ஆகணும் அந்த இடத்துல தலகில ஆகணும் அப்படின்னு லாங் ஷாட்டில் வேணா கிட்டத்தட்ட ஒரு டூப் வச்சு கூட எடுத்துருப்பாங்க அது அடுத்த மாட்டு பட் குளோஸ்அப்பில் வரும்போது குளோஸ் ரேஞ்சில் வரும்போது அப்படி இப்போ சரோஜாதேவி அதில் வந்து அப்படி த த தாவிக்கு அதை குளிச்சி குளிச்சு வந்து அப்படி எம்ஜிஆர் கையை வச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு எம்ஜிஆர் மறுபடியும் அதில் வந்து சரோஜா தேவியும் பிடிச்சது சேர்த்து தொங்குறாரு அப்படின்னா இப்படிப்பட்டது என்ன எக்ஸ்ட்ரானரி நான் படத்தில் உண்மையாவே டிஆர் ரமனா இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்ததுக்காகவும் இப்படிப்பட்ட காட்சிகளை படமாக்குனதுக்கும் எம்ஜிஆர் வந்து இப்படிப்பட்ட கதையில் நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டதுக்கும் சரோஜா தேவி இப்படிப்பட்ட கதையில் நடிக்கிறது ஒத்துக்கிட்டதும் அப்படின்றதலாம் படமாக்கப்பட்ட விதம் எக்ஸ்ட்ரானரி உண்மையாகவே ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் வந்து தமிழில் பார்த்ததே இல்லை அப்படின்னு வரும்போது சர்க்கஸ் பேக்ரவுண்டில் சர்க்கஸ் உலகத்தில் சர்க்கஸுக்குள்ளே என்ன நடக்கும் இப்படி பார் விளையாட்டு விளையாடுறவங்க இப்படிப்பட்ட சாகசங்கள்லாம் வந்து அப்படியே உண்மையான வாழ்க்கையில் காமிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரானரியாக வந்து அந்த படத்தினுடைய காட்சிகள்லாம் வந்து அப்படியே பண்ணியிருந்தாங்க எம்எஸ் யூசன் அதன் வந்து மியூசிக்கு அந்த படத்தில் இடம்பெற்றாங்க எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் வந்து எழுதியிருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான சாங்ஸ்லாம் இருக்கும் இந்த கல்யாண நாள் பார்க்க சொல்லலாம் கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் சாங்கு அது யாரைத்தான் நம்புவதோ பேதை இணைஞ்சம் யாரை தான் நம்புவதோ பேதை நஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அப்படியே சரோஜாதேவி அப்படியே பாடிக்கிட்டு அப்படின்னு வரும்போது இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா நான் இப்போ வந்து பத்து பதினோரு வயசு பையன் சொன்னால அந்த படம் திரைக்கு வரும்போது அப்போ சரோஜாதேவி வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல அப்படியே போ அப்படியே 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 பாடிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு குண்டு குண்டாக ஒரு ஆள் ரவுடி பேட்டனில் கருப்பாக பிளாக் அப்படியே அட்டர் பிளாக்கில் ஒருத்தர் அவர் அப்பப்போ வந்து சரோஜா வந்து அப்படியே பின்னாடி ஒரு கர்சீப்பு வந்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சரோஜேவி கருத்து நிற்கிற அது மாதிரி அப்படியே சரோஜெவி பாடிக்கிட்டே போவாங்க பின்னாடி அப்படியே சுற்றிக்கிட்டே வருவார் அப்படியே கர்ச்சீப்பு அப்படியே அப்படி சுற்றுவார் சுற்றுவார் அப்படியே என்ன வலிஞ்சு போவேன் அப்படியே முகம் அப்படியே ஒரு அட்டர் பிளாக்காக ஒருத்தர் பார்க்கும்போதே பயமாக இருக்கும் அவர் பார்க்கும்போது நான் இப்போ சின்ன பையன் தானே இந்த பாட்டு இப்போ இந்த படத்தை வந்து இந்த தங்கம் தேட்டரில் பார்த்துட்டு இந்த பாடல் காட்சியை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு போய் ஹோட்டலில் எங்கள் அப்பா வந்து நான் தங்குறதுக்காக நாங்கள் ஒரு ரூம் போட்டிருந்தோம் வெளியூருக்கு போகிறதுக்காக அன்றைக்கி நைட் படத்தை பார்த்துட்டு மறுநாள் காலையில் கேரளாவில் வந்து மூணாரில் எங்கள் வீடு அப்போ லீவு ஸ்கூல் லீவ் அது முடிச்சுட்டு அப்படியே போகணும் இந்த படம் முடிச்சுட்டு அப்படியே மறுநாள் காலையில் நாங்கள் பஸ் ஊருக்கு போகிறது அப்படின்ற மாதிரி பிளான் அதனால் லாஜில் ரூம் எடுத்து எங்கள் அப்பா எடுத்துருந்தார் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கட்டரில் படுத்து கிடந்தவன் அப்படியே நைட் ஃபுல்லாகவே இந்த காட்சி அப்படியே சரோஜேவி பாட்டு பாடிட்டு போகிறது பின்னாடி அந்த குண்டா இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய மனிதர் வந்து கர்ச்சி வச்சு கையில் வச்சுக்கிட்டு சரோஜவி கழுத்து நெரிச்சு நெரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அப்படின்ற ஒரு விஷயங்களை இது அப்படியே இந்த நான் நைட் ஃபுல்லாக என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த காட்சி ஓடிக்கிட்டே இருந்து நான் பயந்து நடுங்கி கட்டிலிருந்து தவறி அப்படியே தடுமறை கீழே வந்துட்டேன் அப்படியே பயந்து பயத்தில் இது உண்மையாகவே நடந்த மாட்டுது அதாவது பறக்கும்பாவை படத்தை பற்றி நினைக்கும் போது இந்த சம்பவம் இருக்குல்ல இதை என்னால் மறக்கவே முடியல அதுக்கு பிறகு அதில் வந்து டிஆர் அம்மண்ணா ஒரு புதுமை அப்படின்ற ஒரு விதத்தில் ஒன்று ஒன்று பண்ணி டிஆர் அம்மண்ணா பெருமல் இந்த மாதிரி புதுமையெல்லாம் நிறையா செய்வார் பர்டிகுலராக அதில் வந்து அந்த சர்க்கஸ் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா அந்த சர்க்கஸ் உலகம் சர்க்கஸ் கொட்டகை அந்த இது டென்ட் அந்த அமைப்புக்குள்ளே வந்து இவங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து பாத்ரூமில் வந்து எம்ஜிஆர் வந்து ஆண்களுக்கான பாத்ரூமில் எம்ஜிஆர் பெண்களுக்கான பாத்ரூம் இல்லை சரோஜாதேவி இவர் இந்த ரூமில் வந்து பாத்ரூமில் எம்ஜிஆர் குளிச்சுக்கிட்டு இருப்பார் ஷவரில் அந்த இதில் வந்து ஷவரில் வந்து தனி வந்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து சரோஜாதேவி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் இவர் இவர் ஒரு பாத்ரூமில் அந்த அந்தம்மா ஒரு பாத்ரூம்ல ரெண்டு பேரும் அதில் வந்து சாங்கு பக்கத்து பக்கத்து பாத்ரூம் அதில் சாங்கு வந்து அந்த உன்னைத்தானே உன்னைத்தானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த சாங்கை வந்து மேல் வயசு ஃபீமேல் வாய்ஸ் டீம் அந்த ராஜன் இவங்க பாட அவங்க பாட அப்படி அப்படின்ற மாதிரி அந்த சாங்கு இதில் என்ன பிடிச்சா பாத்ரூம்லேயே ஃபுல் பாட்டை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஃபுல் பாட்டு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தா நாலு நிமிஷம் வரக்கூடிய பாட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபோர் மினிட்ஸில் வரக்கூடிய சாங்கை எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் எந்த விதமான டான்ஸுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் எந்த நடனம் அசேவைக்கு இல்லாமல் வேறு வேறு இடங்களில் நடந்து போய் ஓடி பாடி குதிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது இன்சை சிங்கிள் பாத்ரூம் இல்லையா சிங்கிள் பாத்ரூம் இவர் சிங்கிள் பாத்ரூம் ரெண்டாவது ரெண்டு பேர் காம்பினேஷன் வரும்போது ரெண்டு பேர் இதுவும் கிடையாது அப்படியே இவர் இந்த பாத்ரூமில் அந்தமாக அந்த பாத்ரூமில் ரெண்டு பேரும் சோப் போட்டு குளிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு இந்த பாட்டுகளை பாடி அப்படி அந்த ஒரு விஷயம் இருப்பாங்க ஒரு ஃபுல் பாடல் காட்சியை வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து குளிச்சிக்கிட்டே பாத்திங்லேயே வந்து இருக்கிற மாதிரியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த சாங்கை பாடி எடுத்து இப்படிப்பட்ட இல்லை சின்ன ஸ்மால் ஸ்கேப்பில் ஸ்மால் லேண்ட்ஸ்கேப் அந்த அமைப்பில் வந்து ஒரு பா பாட்டை வந்து ஒரு நாலு 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 நிமிஷம் நாலரை நிமிஷம் வரக்கூடிய ஒரு பாட்டை வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது புதுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா புதுமைன்றது இன்றைக்கி நம்ம இளம் இயக்குநர்கள் இன்றைக்கி திரைப்பட உலகத்தில் வந்து எவ்வளவோ புதுமைகளில் படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி இப்போ புதுமைகள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே கூட எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பீரியட் இருக்கு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் டி ஆர் ராமண்ணா ஒரு பாடல் காட்சியை வந்து எந்த அளவுக்கு ஒரு பாத்ரூம்குள்ளேயே ஒரு சாங்கை வந்து பிக்சரைஸ் பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இருப்பாருங்க ஏன்னா பியூட்டிஃபுல்லாக எப்படிப்பட்ட ஒரு ஐ நாவல் ஐடியா எப்படிப்பட்ட புதுமையான ஒரு ஐடியா அந்த நாவலான ஐடியாவை அப்படியே வந்து அந்த அந்த நாலரை நிமிஷம் சாங்கை வந்து அப்படியே ஒரு பிக்சரைஸ் பண்ணுறதுனால் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது வந்து அப்படியே லேண்ட்ஸ்கேப் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே அப்படியே ஓடலாம் அப்படியே ஆடலாம் அப்படியே கட்டி பிடிக்கலாம் உருளலாம் எது வேணாலும் பண்ணலாம் கிட்டத்தட்ட இந்த அமைப்பில் வந்து அதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி அப்படி அந்த லிமிட்டட் ஸ்கோப் அப்படின்ற பாருங்க அந்த லிமிட்டட் ஸ்பேஸ்குள்ளே வச்சு ஒரு ஃபுல் பார்ட்டை பிக்சரைஸ் பண்ணி அப்படின்றது இருக்குல்ல ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் அதனால் இந்த படம் வந்து பாவை திரைப்படம் வந்து இத்தனையோ இத்தனையோ வருடங்கள் கடந்தோடி அப்படின்ற ஒரு விஷயங்களாக இருக்கில்ல அந்த கடந்தோடியே இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு அதை நான் நினச்சி பார்க்கும்போது அன்னைக்கு அந்த கதைக்காக அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்ட அந்த களம் இருக்கல அந்த சர்க்கஸ் அப்படின்ற ஒரு அந்த களம் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து சர்க்கஸ் கலைஞர்களாக எம்ஜிஆரையும் சரோஜா தேவியும் நடிக்க வச்சு அந்த பாரு விளையாட்டுன்ற ஒரு மேட்டாக இருக்குல்ல அது கிட்டத்தட்ட நம்ம நேஷ்னல் சர்க்கஸ்னால் நேஷ்னல் சர்க்கஸ்லேயே நம்ம போய் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து சர்க்கஸ் பார்க்க போன மாதிரியே இருக்கும் படம் முடிஞ்சு ஒளியே வரும்போது நம்ம சினிமா தேட்டரில் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோன்ற மாதிரியே இருக்காது நம்ம ஏதோ சர்க்கஸ் முடிஞ்சு சர்க்கஸில் கலைஞர்களுடைய சாகசங்களும் அதில் இருக்கக்கூடிய மிருகங்கள் பிராணிகள் இது இந்த இதெல்லாம் செய்யக்கூடிய சாகசங்களும் அதில் சர்க்கஸ் உலகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தையும் அந்த சர்க்கஸ் உலகத்தையே தெரிஞ்சுக்கிறது மாதிரியும் சர்க்கஸ் கலைஞர்களுடைய அபாரமான அந்த திறமையினுடைய வெளிப்பாடு அப்படின்றதுல அது உண்மையாகவே வந்து அதை அதை வந்து பார்த்துக்கிட்டதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது ஒன்று அதனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய கதை கருவை வைத்து டிஆர் ஆர் ரமணா பறக்கும்பாவை திரைப்படத்தை எடுத்தார் என்பதையும் அதில் வந்து எம்ஜிஆர் ரெண்டு பேருமே வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்